முதலில் ஹரிப்ரியா, திருச்சியை சேர்ந்தவர், மேடைக்கு வரவும். தாயார் பெயர் பழனி அம்மாள். ஸ்ரீ முத்து விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். உங்களை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? நான் வந்து திருச்சி, என் பேர் வந்து கே ஹரிப்ரியா, அப்பா பேர் வந்து குமரேசன், அம்மா பேர் வந்து பழனி அம்மாள். எனக்கு அக்கா ஒரு அண்ணன் இருக்காங்க, இப்போ அப்பா இல்லை என்கிட்ட. என்ன படிக்கிறீங்க? நான் ப்ளஸ் டூ போகிறேன். நகைக்கடை. ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, இது ஏதோ அரசியலுக்குலாம் கிடையாது. ஏன்னா எங்கள் டீமில் யாருக்கும் அரசியல் நோக்கம் இல்லை, எக்ஸப்ட் எங்கள் மேல்முகம் சங்கர் தவிர. அவர் இந்த எலெக்ஷனோட அவர் அரசியல் ஆசை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து முழுக்க முழுக்க இப்போ இவங்க இந்த லிஸ்ட் எடுத்தது எங்கள் சங்கர் தான். இவங்க என்ன ஜாதி மதம்னா எனக்கு தெரியாது. நான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் இனம் கிடையாது. இந்த பூமி என்பது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சோ கால்டு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஷெட்டில் கேஸ்ட் ஷெட்டில் ரைப் வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக ஜாதி இனம் மறந்து வாழணுன்றது அந்த ஆசை. அந்த வகையில் ஹரிப்ரியா வந்து நான் தத்தெடுக்கக்கூடிய முதல் குழந்தை. இந்த பொண்ணு கல்யாணம் வரைக்கும், நாளைக்கு குழந்தை பிறந்தாலும், நான் இருக்கிற வரைக்கும், என்னுடைய ஃபேமிலி இருக்கிற வரைக்கும் இது சப்போர்ட். இப்போ வந்து சுப்பிரமணியன் நம்பர் ஒன் வந்து இவர் வந்து பொதுவாகவே ஆனந்தை பற்றி சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பேர் நான் சொல்லுவேன் என்னோடய லைஃப்பில். பணம் என்பது வந்து இவங்க சம்பாதிக்கணும்னா, பணம் இவங்க நோக்கி ஓடி வரணும்னா, அதில் வந்து என்னோடய டீமில் இருக்க இளமுருகன் சார், விபிடி டென் கண்ணன், ஆனந்த் சார், கணேசன் சார், விபிடி டுவெல் ஜெய்சங்கர், பொள்ளாச்சி மஞ்சுளா, இப்படி வந்து ஒரு பத்து பேர் அடுக்கலாம். அதில் முதன்மையானவர் ஆனந்த். என்னை எப்பொழுது பார்த்தாலும் ஒரு 50,000, 1,00,000 இவரும் ஒய்ஃபும் கொடுப்பாங்க. இவர் வந்து நாமக்கல்ல சேர்ந்த சாதாரண ஃபேமிலி, நல்லா இன்றைக்கி ஏர்ன் பண்ணுறாரு. இவர் ஏன் ஏர்ன் பண்ணுறாருனா, நிறைய கொடுக்கறதுனால நிறைய ஏர்ன் பண்ணுறாரு. அப்போ இவர் வந்து இன்னும் எங்கள் மூலயமாகவோ இல்லை அவர் நேரடியாகவோ இன்டைரக்டாகவோ டைரெக்டாகவோ பல கோடிகள் கொடுக்கணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை. அப்போ இவர் வந்து 100,000 கோடி சம்பாதிப்பார். அந்த வகையில் இந்த இவருடைய ராசியான கையால் இந்த திட்டத்தை துவக்கி வைக்கட்டும். இதுக்கு வந்து நான் ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ரெண்டு விஷயந்தான். ஒன்று, பசுமோன் முத்துராமலிங்க தெய்வம், அவருடைய பேரால் தான் இந்த ப்ரோக்ராமே பண்ண போகிறோம். இது வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு அவர் ஒரு சித்தர் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் முருகப்பெருமானுடைய மறு அவதாரம். அவர் ஜாதி வட்டத்துக்குள்ள கொண்டு வந்ததே தவிர, இந்த திட்டம் வந்து பசுமன் முத்துராமலிங்க தெய்வம், பசுமன் முத்துராமலிங்க தெய்வம் பெண்கள் முன்னேற்ற திட்டம்ன்றது தான் இதோடைய டைட்டில். ஸோ இதோட தலைவராக எங்கள் டீமில் மேல்முகம் சங்கர் அவர்கள் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டிக்கல் ஒர்க்கு. ப்ராப்பராக வில் டூ இட். இட் இஸ் நாட் ஒன் டைம் ஸ்டேஜ் ஷோ, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். இப்போ இன்றைக்கி வந்து டு ஸ்டார்ட் வித், இந்த ஹரிப்ரியாவுக்கு ஒரு 1,000 ரூபாயும் நம்ம கொடுத்து இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைக்கிறோம். ஆனந்த் சார், தனுஸ்ரீ, அனிதா பரமேஸ்வரன். ஒன் செகண்ட்மா, சொல்லி சீக்கிரம். அந்த கோயம்புத்தூர் ஒருத்தவங்க 1,000 ரூபாய் தரணும், யாருங்க? கோயம்புத்தூர்ல நான் அவங்க பேர் சரி. ஓகே, அது என்னவோ பசுமன் முத்துராமலிங்க தெய்வம் அப்படின்னு சொன்னதுனால, அவரை தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு குடும்பம் வந்து சூலூரை சேர்ந்த எங்களுடைய சகோதரி யசோதா பழனிசாமி அவர்கள். அவங்க வந்து ஏற்கனவே 1 பவுன் வந்து பழனி கும்பாபிஷேகம் நடந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்ம இனிமேல் கடவுளுக்கு கோயிலுக்கெலாம் பண்ணுறதுக்கெலாம் விட்டுட்டு மக்களுக்கு நேரடியாக பண்ணுவோம்னு முடிவு எடுத்ததுனால, அவங்க கொடுத்த 8 கிராம் காயினை ஒரு ஒரு கிராமாக பிரித்து இந்த குழந்தைகளுக்கு தலா 1 கிராம் கோல்டு கொடுக்குறக்காங்க. யசோதா பழனிசாமி அம்மாவையும் அவங்களுடைய கணவரையும் வருக வருக என்னை வரவேற்கின்றேன். உங்கள் காயின் பாப்பா ஹரிப்ரியா, வாங்க சார். அம்மா நீங்கள் வந்து நில்லுங்களேன், கொடுங்கம்மா, உங்கள் கையால் கொடுங்க.
இதன் நோக்கம் என்னென்னா, இது வந்து ஒரு 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 கிராம் தங்கமானது ஒரு கிலோ தங்கமாக மாற அளவுக்கு இந்த பொண்ணு வந்து ஒரு லைஃப் மாறும். இதை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். நம்பர் டூ, நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இது போல் பலாயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு படிப்பையும் பொருள் உதவியும் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு வந்து கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக துணை நிற்பார். நன்றிம்மா. தனுஸ்ரீ, உங்க பேர் என்ன? எந்த ஊர் நீங்க? மதுரை. மதுரை. உங்க அப்பா என்ன பண்றாங்க? அப்பா இல்ல. அம்மா? அம்மா வந்து கேவி ஸ்கூல்ல வேலை பாக்குறாங்க. என்ன வேலை பாக்குறாங்க? டிசபிள் சைல்ட பாத்துக்கறாங்க. அப்படியா? என்ன ஸ்கூல்? கேந்திர வித்யாலயா. கேவி கேந்திர வித்யாலயா. எங்க உங்க அம்மா? வணக்கம்மா. என் பேர் அனிதா, நான் மதுரையிலேருந்து வர்றேன். நான் கேவி ஸ்கூலில் நடக்க முடியாத குழந்தைகள ஒரு மூணு குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் சார். டெய்லி அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படும், எழுதுது படிக்கிறது எல்லாமே சொல்லித்தரேன். அவங்க பாத்ரூம் போல சாப்பாடு அதெல்லாம் ஓகேம்மா. நீங்கள் அங்கே வேலை பார்க்குறீங்க? அங்கே வேலை பார்க்குறேன். உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? எனக்கு ரெண்டு பிள்ளைய சார். சரிங்கம்மா. நீங்கள் அந்த விடுதலை சிறுத்தைகள் சொன்னதா? என்னங்க சார்? இவங்களா? ஓகே, கொடுங்கம்மா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. மோனிகா மேகலா, தர்மபுரியை சேர்ந்தவர். என் பேர் எம் மோனிகா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அபிராமம். அப்பா என்ன பண்றாரு? அப்பா இல்ல. அம்மா? தையல் தைக்கிறாங்க. கூட பிறந்த எத்தனை பேர்மா? ஒரு பேர். என்ன படிக்கிறீங்க இப்போ? நான் இப்ப 6th போறேன். ஃபியூச்சர் ஆம்பிஷன், நம்ம எதிர்காலத்துல என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறேன்? டாக்டர். மகிழ்ச்சி. டாக்டர் கோகுலப்பிரியா எங்கே இருக்காங்க? இன்னும் ஆக்கிடலாமாம்மா, உங்களை நம்பிதாம்மா கம்பெனி கடை திறந்துருக்கோம். கொடுங்க அம்மா. இந்த நகையை எந்த சூழ்நிலை அடமானம் வைக்கக்கூடாது, விற்கக்கூடாதுமா. உங்கள் பொண்ணுடைய முதல் நகையாக இருக்கட்டும், நல்லா இருப்பாங்கம்மா. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க பாப்பா? மோனிகா. எல்லாம் முடிய அழுத்தி வரணும், சரியா? ஓகே. வர்ஷா. உன் பேர் என்னம்மா? எம் ஸ்ரீவர்ஷன். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? அபிராமம். அபிராமங்கலம். அப்பா என்ன பண்ணுறாரு? இல்லை. டெய்லரா? அப்பா இல்லையா? சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா? டெய்லரிங் பண்ணுறீங்க. சரி சரி சரி. இன்னைக்கு இப்போ கிளாஸ் போகிறப்போ? இப்போ மூணாவது. மூணாம் கிளாஸ் படிக்கணும். எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? பேட்டை ஸ்கூல். பேட்டை. அபிராமி ஆரம்ப பள்ளி. கவர்மெண்ட் ஸ்கூலுங்களா? நன்றி. அம்மா எல்லாரும் ஐசி யூனிட்ல இருந்த மாதிரி இருக்கீங்கம்மா. கைத்தட்டுற என்ன மாதிரி பணமா கேட்டு. அடுத்து அக்ஷயா ராஜலட்சுமி, சென்னையை சேர்ந்தவர். பாப்பா வரலைங்களா? ராஜலட்சுமி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? ஊரப்பாக்கம். ஊரப்பாக்கம், சென்னை. சென்னை ஊரப்பாக்கம். எத்தனை பிள்ளைங்கம்மா உங்களுக்கு? ஒரே ஒரு பொண்ணு. பொண்ணு. என்ன படிக்கிறாங்க? 8th நைன்த்து போகிறாங்க. நைன்த்து போகிறாங்களா இந்த வருஷம்? சரிங்கம்மா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா? நான் சமையல் வேலை பண்ணுறேன். சமையல் வேலை. எங்கள் கவர்மெண்ட்டு ஸ்கூலில் என்ன பண்ணுறீங்களா? வீட்டுக்கு. வீட்டுக்கில் போயிட்டு. வீட்டில் யாராச்சும் ஃபேமிலிக்கு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் மாதத்துக்கு செஞ்சுட்டு அமௌண்ட். சரி. நன்றிம்மா. நன்றி. நன்றிம்மா. ஸ்ரீநிதி சுரேஷ், கரூரை சேர்ந்தவர். வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி. அப்பா என்ன பண்றாங்க? அப்பா இல்ல. அம்மா? அம்மாக்கு உடம்பு சரியில்லை. சரி, நீங்க என்ன படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட். உங்க ஆம்பிஷன் என்ன? என்ன படிச்சு என்ன ஆகணும் நீங்க? என்ன ஆகணும் நீங்க பெரிய பொண்ணானா? டீச்சர். எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? எவ்வளோ பேருக்கு சொல்லிக் கொடுப்பீங்க நீங்கள்? டீச்சரானா எவ்வளோ பேருக்கு என்னென்ன பாடம் சொல்லிக் கொடுப்பீங்க? சரி. தங்கம், ஆனந்துரை தங்கம் எங்க? டீச்சர் தங்கம். டீச்சர் எங்க?
அங்கே வாங்கம்மா, இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் மாப்பிள்ளைய மாற்றுறோம். இந்த அம்மா டீச்சர், அவங்க கூட போயிடுறீங்களா? காட்டை நோக்கி போகிறேன், ஒரு வினாடி கூட தான் உன்னை விட்டிருப்பேனோ, உடனே நீயும் புறப்படு, ஒன்றாய் காடு செல்லலாம், காட்டை நோக்கி போகவா, கல்லு முள்ளு குத்துவே, அம்மா அப்பா பாட்டியை ஐயோ விட்டு வருவதா, இருட்டி போனால் விளக்குவே, இல்லை அந்த காட்டிலே சிங்க கரடி புலியுமே, சீறி வந்து கடிக்குமே, அப்படித்தான் இழக்குமே, அதிக கஷ்டமில்லையோ, சுற்றுத்தார்கள் வருவோரோ, துள்ளி சுற்ற முடியுமோ, ஆசை கொண்ட உணவையும் அடைந்து தின்ன கூடுமோ, கழுத்து நோக எண்ணையா காட்டில் கட்டி போடுவோம். சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மா. நான் ஆசிரியரா இருக்கேன், நான் சென்னனூர் பள்ளியில் ஆசிரியர் இருக்கேன், பிஜி ஆசிரியராக இருக்கேன். இந்த பொண்ணு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுவோம். இந்த சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணு ஆசிரியர் ஆகணும்னு நினைக்கிது, அதுவாகவே நடக்கட்டும். எண்ணி துணிக துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இலக்கு என்பதற்கேற்ப அந்த பொண் ஆசிரியராக வர வாழ்த்துக்கள். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்கிறேன், கண்டிப்பாக. தேங்க்யூ டீச்சர். உங்கள் பாடலுக்கு கிடைத்த முதல் பரிசு கற்பகம் சித்ரா, நாகப்பட்டினம். உங்க பேர் என்னம்மா? ஏ கற்பகம். பேர் என்னம்மா? ஏ கற்பகம். அப்பா? அப்பா இல்லை, இறந்துட்டாங்க. அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மா மாயவரத்தில் வீட்டு வேலை செய்கிறாங்க. என்ன படிச்சிருக்கு இப்போ? செவன்த்து போகிறேன். எந்த ஸ்கூலு? நகராட்சி உயர்நிலை பள்ளி. நல்லா தைரியமாக பேச, அண்ணர்கள்ல என்ன படிச்சுட்டு என்னவா ஆக போகிறேன்? நர்ஸு. நர்ஸு? எத்தனை பேருக்கு வேலை கொடுப்பேன், எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்? நிச்சயமா பண்ணுவேன், அண்ணர்கள்ல எல்லாரும் இருக்கும். ஓகேவா? எந்த ஊர் மணிங்க? மாயவரம். மாயவரம். நல்லா ஹாப்பியா பேசணும், புரியுதுங்களா? தைரியமா பேசணும், அப்பதான் நிறைய சாதிக்க முடியும். நன்றி. உங்க அம்மா வாங்கிக்கோங்க. ஒரு சிறிய விஷயம் என்னன்னா, ரொம்ப ஆச்சரியத்தக்க விஷயம். நம்ம எனக்கு தெரிஞ்சு வந்து நான் 99 வரைக்கும் அடுத்து என்ன ஆப்பறன்னு தெரியாது, ஆனால் இந்த வயசில் அப்பா இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல நர்ஸ் ஆகுன்ற அளவுக்கு ஒரு டிட்டர்மைன்டு பர்சனாலிட்டியாக அந்த பொண்ணை பார்க்குறேன். இந்த விஷயம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா லைஃப்பில் வந்து யாருக்குமே உட்காரதுக்கு நேரம் இருக்காது. நம்ம இலக்கு இல்லாதனால தான் நம்ம வந்து இப்படியே வந்து காத்தோட திசையில் பிரயாணப்பட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த பொண்ணு கூட நமக்கு இன்றைக்கி குருநாதர தான். நன்றிம்மா. பாக்யலக்ஷ்மி. உன் பேர் என்ன? அப்பா? அப்பா இல்ல. நல்லா தைரியமா பேசு, அண்ணா இருக்குல்ல. அம்மா என்ன பண்றாங்க? அம்மா வீட்டு வேலைக்கு போறாங்க. நீ பேசிட்டே பண்ணு. சொல்லுங்க, என்னமா படிக்கிறீங்க? நான் சித்து போறேன். முன்னாடி பாத்து பேசுங்க, முன்னாடி பாத்து பேசுங்க. அழகா ட்ரெஸ் பண்ணிக்கீங்க, சூப்பரா வருவீங்க. வாழ்த்துக்கள் வாழ்வு வளமுடன்.
நன்றி மா, நன்றி மா, வாழ்வு வாழ்வுடன். வாங்கிக்கோங்கம்மா. நன்றி. பரணி, மதுரை. பாப்பா உங்க பேர் என்ன? பரணி. எங்க இருந்து வர்றீங்கம்மா? மதுரை. அப்பா அம்மா? அப்பா இருக்காங்களா? இல்ல. அம்மா? இல்ல. அப்படியா? யார் படிக்க, யார் வீட்டுல இருந்து படிக்கிறீங்க? யார் உங்களை படிக்க வைக்கிறா? அம்மா. அப்படியா? தேனியா? நீங்க என்ன ஊர் சொன்னீங்க? மதுரையிலயா? மதுரை. சரி, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க இப்ப? சிக்ஸ்த் போக போறேன். ஃபிஃப்த்ல என்ன, ஃபிஃப்த் முடிச்சாச்சா? முடிச்சாச்சு. சரி, நீங்க என்ன படிச்சு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? பாப்பா தப்பா நினைச்சுக்காத, அது நீ கேட்கறதுக்கு மாதிரி அஞ்சாவதுக்கு போயிடுவோம் தம்பி. என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்கப்பா? டீச்சர். டீச்சர் ஆகணும். அடுத்த டீச்சர் உருவாகிட்டாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். ஒரு நல்ல டீச்சர், நிறைய பேர் இங்கே டீச்சர் இருக்கிறாங்க. உங்கள் பக்கத்துலேயும் இருக்கிறதும் டீச்சர் தான். ஸோ நிறைய டீச்சரை உருவாக்க கூட நீங்களும் டீச்சர் ஆகிடுவீங்க. வாழ்த்துக்கள்மா. நன்றி. உங்கள் மனம் போல எண்ணம் போல. பாருங்க, நாடோடிகள் படம் மாதிரி வெளில பேனர் இருக்கும் பாருங்க. தேங்க்யூ. இந்த எவ்வளோ கொடுத்தீங்க? 8 கிராம் கொடுத்தீங்களா? அந்த 9வது கிராம் தங்கம் வந்து டீச்சர் வசந்தி டீச்சர், திருச்சியை சேர்ந்தவங்க, அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. வசந்தி டீச்சர் இங்கே வரலாங்கலாம் அவங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது அப்படி எங்களோடதுமா. இன்னும் 4 கிராம் கோல்டு இருக்குமா? இது வந்து எனக்கு தெரியாது. உண்மையிலே வந்து எங்கள் வீட்டில் ஒரு சொட்டு ஒரு பொட்டு தங்கம் இல்லைன்னு யாராக இருக்கீங்களா? இல்லை யாராக இருக்கீங்களா சொல்லுங்கள். இது இந்த வசந்தி டீச்சர் கொடுத்தது. வாங்கம்மா. வாங்கம்மா, விபி 12 வாங்க. அம்மா 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 நீங்கள் உட்காருங்கம்மா. கேட்ட கேள்வி வேற. உங்களுக்கு உங்களுக்கு வாங்கம்மா. அம்மா இதில் என்னென்னா, உங்கள் வீட்டில் வந்து பெண் குழந்தைகள் எதுவும் இருக்காங்களா? ஆ, பையன் விட்ருங்க. பெண் குழந்தை இருக்காங்களாம்மா? ஆ, நான் பேசுகிறேம்மா. அது இப்போதைக்கு ஆ வாங்க, நீங்கள் வாங்கம்மா. அம்மா நீங்கள் உட்காந்துருக்கம்மா, நீங்கள் உட்காந்து. அப்போ அவங்க ஒரு 1000 ரூபா கொடுக்கம்மா. இருந்தாம்மா. அம்மா வாங்க. இப்போ இவங்க வீட்டில் ஒரு திருமணம் வச்சுருக்காங்க, தங்கம் வேணும், அப்படி தானேம்மா? சொல்லுங்கள். நீங்கள் இதில் இருக்க நம்ம சகோதர சகோதரிகள் தானே? இல்லைங்க சார், என் பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க. அவங்க வந்து இப்போ மேரேஜ் பண்ணலான்ட்டு இருக்கேங்க சார். இப்போதைக்கு கூட சீக்கிரம் அவனுக்கு இந்த 1 வீக்ல மேரேஜ் பண்ணணும்னு இருக்கோம். அதுக்கு 1 கிராம் தங்கம் கூட இல்லைங்க சார். ரொம்ப சந்தோஷம். இனிமேல் இல்லைன்னு சொல்லாதீங்க. சரிங்க சார். ஓகே, நன்றிம்மா. உங்கள் பேருமா? மகேஸ்வரிங்க. மகேஸ்வரி. எந்த ஊர்? இங்கே கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க சார். நாங்கள் நாமக்கல் வந்தோங்க சார். ரொம்ப நன்றிம்மா. நம்ம கதை கண்ணி டிவி பின்னாடி ஆசிரியர் இருக்காரு. வேற யாரும் இருக்கீங்களாம்மா? வேற யாராவது இருக்கீங்களா? பெண் இருக்கணுமா குழந்தை? ஆ, வாங்க. வேற யாராவது? சத்யா? வேற யாராவது சார்? ஓகே. உங்க பேர்மா? தவமணிங்க சார். எந்த ஊர்? அவனாசி. சொந்த ஊர் ஒட்டஞ்சத்திரம் பக்கம். ஒட்டஞ்சத்திரம் பக்கம் சார். கிராமம். பெண் குழந்தை இருக்கா? கல்யாண வயசுல இருக்குதுங்க சார். இந்த கொடுத்துரும் சார். ரொம்ப சிறப்பா இருக்கு. ரொம்ப ராசியான பொண்ணுமா.
ரொம்ப நன்றி. இது உங்க நீங்க ஏன்னா ஒரு நன்றிம்மா நன்றி. இங்க வாங்க அம்மா. இவங்க சுதாவும் ராஜேஸ்வரியும் பாராட்டுக்குரியவர்கள். இவங்க தான் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கான ஃபோன் கால் அட்டன் பண்ணவங்க. மிக்க நன்றி. இந்த ப்ரோக்ராம் நல்லா நடக்க போகின்றதுனா அதுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் காரணம். மிக்க நன்றிம்மா. வாங்க ராதாம்மா வாங்கம்மா. நீங்க எந்த ஊர்மா? ஒன்னுபுரம். எங்க இருக்குது? ஆரணி. சரி ஓகே. உங்க பொண்ணு குழந்தை இருக்கா? எங்க இருக்கு? சரி ஓகே. உங்க கணவர் இல்லையா அவங்க கூட? சரி ஓகே. இவங்க ரொம்ப ராசியான கையம்மா. ராதாம்மா திருப்பூர் வாங்கிக்கங்க. சரிங்க சார். மிக்க நன்றி. அம்மா நீங்கள் கிளம்புறனா கிளம்பிடுங்கம்மா. உங்களுக்கு கொடுத்தாச்சா அம்மா? அம்மா எந்த குழந்தை நீங்கள் கூட்டு வந்து? ஓகே. நீங்கள் கிளம்ப இருக்குன்னா இருக்கலாம், கிளம்ப உங்களுக்கு குழந்தைங்கள வச்சுருக்க முடியாது, நீங்கள் கிளம்புனா கிளம்பிடுங்க. ஏன்னா ப்ரோக்ராம் நினச்சி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்மா, அதுக்காக சொல்கிறேன். உங்கள் இஷ்டம்மா. உங்கள் டீட்டெயிலாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுப்பாங்கம்மா. நான் வந்து என்ன பண்ணணுன்றது நம்ம வீல் டிஸ்கஸ். ஓகே தேங்க்யூ. ஓகேம்மா நன்றி டீச்சர். நன்றி. சார் ஜனப்பட்டு போகும் போகும்